ஃபேன்ஸ் எல்லாம் ஐஸ்கோர் மேட்சாக போகும்னு எதிர்பார்த்த கேகேஆர் விசிஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஒரு ஒன் சைட் மேட்சாக முடிஞ்சு கேகேஆர் டீம் ஈஸியாக வின் பண்ணி இப்போ ஃபைனல் மேட்ச்சுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஐபிஎல் 2024 குவாலிஃபயர் ஒன் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் டீம் பேட்டிங் சூஸ் பண்ணேன். எப்படியும் டிராவிஸ் ஹெட் சம்பவம் பண்ணுவார்னு எதிர்பார்த்தா மிச்சல் ஸ்டார்க் ஃபயரா ஒரு பால் போட்டு செகண்ட் பால்லயே ஹெட்டோட விக்கெட்டை எடுத்து ஸ்டன் ஆக்க இந்த பக்கம் அபிஷேக் சர்மாவும் மூன்று ரன்ல அவுட் ஆகி ஏமாத்திருப்பாரு. ஓபனர்ஸ் விக்கெட் எடுத்த குஷியில போலிங் போட்ட மிச்சல் ஸ்டார்க் அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்து எஸ்ஆர்ஹெச் டீமை கதி கலங்க வைக்க இதனால எஸ்ஆர்ஹெச் டீம் பவர் பிளேல நாலு விக்கெட் விட்டு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க. அந்த நேரம் என்ட்ரி கொடுத்த கிளாசன் திருப்பாத்தி கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு இன்னிங்ஸ் பில்ட் பண்ண ஒரு பக்கம் திருப்பாத்தி அக்ரஸிவா பிளே பண்ணி 50 போட்டு சமையா பிளே பண்ணா இந்த பக்கம் கிளாசன் குயிக்கா ரன் ஸ்கோர் பண்ணி ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ண நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு கம்பேக் கொடுத்த எஸ்ஆர்ஹெச் டீம் சடனா கொலாப்ஸ் ஆகி கொத்து கொத்தா விக்கெட் விட்டுருப்பாங்க. 130 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிற டீம் கேப்டன் கமின்ஸ் சின்னதா ஒரு கேமியோ கொடுத்து எஸ்ஆர்ஹெச் டீம் 160 டார்கெட் செட் பண்ண மெயின் ரீசனா இருந்தாரு. சேஸ் பண்ண வந்த கேகேஆர் டீம்ல குர்பாஸ் அண்ட் நரேன் ரெண்டு பேரும் பவர் பிளேல தரமா பிளே பண்ணி குயிக்கா 20+ ரன்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போக அடுத்து வந்த வெங்கடேஷ் அண்ட் ஸ்ரேயா செய்யர் எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ் கதற விட்டு பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் அடிச்சு ரெண்டு பேரும் ஆஃப் செஞ்சுரி போட்டிருப்பாங்க. என்னதான் விக்கெட் எடுக்கிற வாய்ப்பை எஸ்ஆர்ஹெச் போலர்ஸ் கிரியேட் பண்ணாலும் கேட்ச் டிராப் பண்ணி எஸ்ஆர்ஹெச் டீம் சொத்துப்பிடுவாங்க. ஸ்ரேயா செய்யர் 14th ஓவர்ல 3-6 ஒரு 4 அடிச்சு மேட்சை பினிஷ் பண்ணி கேகேஆர் டீம் ஐபிஎல் ஃபைனலுக்கு அட்டகாசமா கால் இட்டு எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கேகேஆர் டீம் குவாலிஃபயர் 1ல வின் பண்ணும் போதெல்லாம் சாம்பியன் ஆகிருக்காங்க. இந்த முறை அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகி சாம்பியன் ஆவாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்ஆர்ஹெச் டீம் ஓபனர்ஸ் நம்பி இருக்கிறதோ மிடில் ஆர்டர் சுத்தமா வெயிட் இல்லாததாலும் தான் இந்த மேட்ச்ல படுக்கேவலமா லாஸ் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச்ல கிளென் பிலிப்ஸ் ஆர் மார்க்ரம் பிளே பண்ணாம இருந்தா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் கிட்ட இருந்து இன்னொரு லாஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு நடக்க போற ஆர்ஆர் விசிஸ் ஆர்சிபி எலிமினேட்டர் மேட்ச் இந்த ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சா இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் ராஜஸ்தான் டீம் ஃபர்ஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல சமையா பிளே பண்ணி மேட்சஸ்ல வின் பண்ணிட்டு லாஸ்டா நடந்த மேட்சஸ்ல தொடர்ந்து லாஸ் ஆகிட்டு வராங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொதப்பி செகண்ட் ஆஃப்ல கிரேட்டஸ்ட் கம்பேக் ஆஃப் ஐபிஎல் சொல்ற மாதிரி தொடர்ந்து மேட்சஸ்ல வின் பண்ணி சம்பவம் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்போது ஆர்ஆர் டீமை விட ஆர்சிபி டீம் மேட்ச் வின் பண்ணதான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் ஆர்சிபி டீம் கோலிக்காக வின் பண்ணணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சாலும் அதுக்கு ஈக்குவலா சஞ்சு சாம்சனுக்காக ராஜஸ்தான் டீம் வின் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட அதிகமாவே இருக்கு. ரீசன்ட் இயர்ஸ்ல ஆர்சிபி டீம் பிளே பண்ண பிளே ஆஃப் மேட்சஸ்ல கேகேஆர் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் இந்த மூணு டீம் கிட்டயும் லாஸ் ஆகி தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. இப்ப இந்த மூணு டீமையும் வின் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்க ஆர்சிபி டீமுக்கு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரீசெண்டா தோத்துக்கிட்டே இருக்கிற ராஜஸ்தான் டீம் இந்த மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா இல்ல ரீசெண்டா வின் பண்ணிட்டு வர ஆர்சிபி டீம் இன்னைக்கு மேட்ச்ல தோக்க போறாங்களா மொத்தத்துல இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ண போறாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.